ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா ரெண்டாவது T20 மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் T20 மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செப்டம்பர் 2023 9:30 மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது நம்ம நேரப்படி. நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல இந்த ரெண்டாவது T20 நடக்குது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு T20 எந்த வென்யூவில் நடந்துச்சோ சேம் அதே இடத்துல தான் இந்த ரெண்டாவது T20 அதே இடத்துல தான் மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்மெட் இன் டர்பனில் மேட்சை பொறுத்தளவு நடக்குது. அந்த டர்பன் பிச் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, ஏ ஸ்போர்ட்டிங் சர்ஃபேஸ் த பேட்டர்ஸ் அண்ட் ஸ்பேசர் வில் பி என்ஜாய் த டைம் அட் த மிடில். அதாவது பேட்ஸ்மேனும் சரி அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேகப்பந்து வீச்சாளர்களும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் எந்த, அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாட்டம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டாயம் அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். நியூ பாலாக இருக்கட்டும் ப்ளஸ் மிடில் ஓவர்ஸாக இருக்கட்டும், கட்டாயம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அண்ட் நியூ பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் அண்ட் சீம் இருக்கும்போது கட்டாயம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவுமே ஹெல்ப் ஆகக்கூடிய பிச்சாக தான் இருக்கும். சேம் டைம் பேட்ஸ்மேனுக்கும் நல்லாவே வரும், பால் அப்படிங்கிறது கட்டாயம் வரும். ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு வரும்போது பேட்ஸ்மேனும் நல்லா ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. போத் ஆர் ஈக்குவல், ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நல்ல ஹெல்ப் இருக்கும். பட் ஸ்பின்னருக்கு லாஸ்ட் ஒன் கேம் பார்க்கும்போது ஒரு டேன்வீட் சேங்கா நல்லா பண்ணார், 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் பெருசாக அசிஸ்டன்ட் கிடையாது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பவுலிங் போடுற டீமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த விக்கெட் வில் பி ஆஃபர் பவுன்ஸ் அண்டு ஸ்பேஷர்ஸ். அதான் அவங்களுக்கு பவுன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வில் பேட்டர் வில் லைக் த ஃபேஸ் கம்மிங் த பேட், அதாவது நல்லா பாலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், எக்ஸப்ட் குட் ஃபைட் பிட்வீன் த பேட் அண்ட் பால். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டுக்கும் பாலுக்கும் நல்ல போட்டியாக இருக்கும், ஏன்னா பேட்ஸ்மேனுக்கும் ஹெல்ப் இருக்குங்கிற பிச்சில் ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஹெல்ப் இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் ரெண்டு பேத்துக்குமே நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும். யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ், யார் அன்னைய டேயில் நல்லா பண்ணுறாங்களோ அன்னைய நாளில் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எடுத்து பார்ப்போமே. லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு இந்த வென்யூவில் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு T20 அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட் விட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் வேற லெவல் இன்னிங்ஸ் ஆனார், நம்மளே பார்த்தோம். கேப்டன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, 226 ரன் அடித்தாங்க 6 விக்கெட்டுக்கு. அண்ட் டீம் டேவிட் சப்போர்ட் ரோல் சூப்பராக பண்ணார், அவரும் அடித்தார் ஒரு சைடு. இன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 115 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. ரீசா ஹென்ட்ரிக்ஸை தவிர பெருசாக யாரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் பவுலர்ஸ் ஓவரால் நம்ம சொன்ன விஷயம் தான், 11 விக்கெட் எடுத்திருக்காங்க ரெண்டு மேட்ச்சும். அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமும் செகண்ட் பவுலிங் போடுற டீம் ரெண்டையும் சேர்த்து 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. இன் ஸ்பின்னர்ஸ் 5 விக்கெட், அதில் டேன்வி சங்கா 4 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்சை பொறுத்தளவு டாப் பர்ஃபார்மர் அதே தான் மிச்சல் மாஸ் அண்ட் டீம் டேவிட், இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போச்சு அப்படிங்களாம் ஆஸ்திரேலியன் டீமை. இந்த இடத்துல மிச்சல் மாஸ் 92 ரன் அடிச்சிருந்தாரு, நாட் அவுட்ல இருந்தார். அண்ட் டீம் டேவிட் 64, ஏரன் ஹெரிடி டீசன் பர்ஃபார்மன் 23, அண்ட் மேத்யூ ஷாட் 20. டேன்வீர் சங்கா ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருந்தார் லாஸ்ட் ஒன் கேமில், 4 விக்கெட். மார்க்கோ ஸ்டாயினிஸ் சூப்பராக பண்ணார், அவரும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட் அண்ட் ஷான் அபோட் 1 விக்கெட், எல்லாருமே மேக்ஸிமம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரீசா ஹென்ட்ரிக்ஸை தவிர பெருசாக யாரும் பண்ணலைன்னு தான் சொல்லுங்க. ராசி வாண்டர் டூசன் 21, லேயார் வில்லியம்ஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ பாலில் கொஞ்சம் நல்லா பண்ணார் அப்படிங்களா ஆஸ்திரேலியன். அந்த நியூ பால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கான காயம் லிசார்ட் வில்லியம்ஸ் தான். அண்ட் மார்க்கோ ஜாங்ஸன் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் சேம் கொடுத்துருக்காரு, 1 விக்கெட் 20 ரன் அப்படிங்கும்போது கட்டாயம் ஒரு 50+ பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் கேலான் காட்ஸி அவர் 1 விக்கெட், அண்ட் டேபரிஸ் ஜாம்சி சைனாமேன் பவுலர் அவரும் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஃபெயிலியாக இருக்குது அப்படிங்களாம் கட்டாயம் சவுத் ஆஃப்ரிக்கன் சைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் லாஸ்ட் கேமில் என்ன மாட்டம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குவோம். எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 56, நல்ல ஒரு நாக்ஸ் ஆடினாரு. டெம்பா போமா 0, ஒரு டக் தான் அந்த இடத்துல. ராசி வாண்டர் டூசன் 21 ரன் அடித்தார், ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவரால் சத்தியமாக அந்த இடத்துல ஆட முடியல, அந்தளவுக்கு ஒரு பெட்டர் பவுலிங் அட்டாக் ஆஸ்திரேலியன் சைடு வச்சிருந்தாங்க. அண்ட் எய்டன் மார்க்ரம் கேப்டன் 4 7 ரன் மட்டும்தான் அடித்தார். அண்ட் டெவால் பிரேவியஸ் 5 ரன் அண்ட் ட்ரெடிஷன் ஸ்டஃப் அவரும் ஒரு 0 தான். அண்ட் மார்க்கோ ஜாங்ஸன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அதாவது நம்ம முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 4 ஓவர் போடுவார் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எந்தெந்த பவுலர் எத்தனை ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கட்டாயம், ஏன்னா சில பவுலர்ஸ் 1 ஓவர் போடுவாங்க 2 ஓவர் போடுவாங்க. எந்த பவுலர் எத்தனை ஓவர் போடுறாரு எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
நாலு ஓவர் போடுறாரு கட்டாயம், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 20 ரன். அண்ட் கேலான் காட்ஸியும் 4 ஓவர் போட்டிருக்காரு, அவரும் ஒரு விக்கெட். அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் 4 ஓவர் போட்டு அவரும் ஒரு விக்கெட், 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. டபிள்யூஎஸ் சாம்சி 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட். அண்ட் லுங்கிஷா நீங்கடியும் 4 ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கல. அதாவது வேறு எந்த ஒரு பார்ட் டைம் பவுலரும் போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட பிரைமரி பவுலர்ஸ் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கன் சைட் பவுலிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பிளேயர் மேத்யூ பிரிட்சிக் இருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, பட் எனிவே அந்த இடத்துல கொண்டு வரலாம். மேபி ஒரு டெவால் பிரிவியஸ்க்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணலாம், ஏன்னா பெருசாக அவர் பண்ணலை. என்ன தான் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரல அப்படிங்கும்போது மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு டெவான் ஃபெராரியோ, போர்ஜான் ஃபெர்டினோ வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி, அண்ட் சிசாண்டா மங்களாவும் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. மேபி ஐ திங்க் எக்ஸப்ட் ஒரு கேஷ்வாக் மொகராஜ் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருப்பார், ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மேபி அந்த நியூ பாலில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கும் ஆட முடியும் அவரால் அடிச்சு, அப்படிங்கும்போது மேபி ஒரு கேஷ்வாக் மொகராஜ் ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷனுக்கு ரிப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் 20 ரன் அடித்தார், அண்ட் டிராவிஸ் கெட் அவர் 6 ரன் மட்டும்தான் அடித்தார். அண்ட் மிச்சல் மார்ஸ் கேப்டன் வேற லெவல், தரமான பெர்ஃபார்மன்ஸ் 92. ஜா சிங்கிள்ஸ் 1 ரன். அண்ட் மார்க்கோ ஸ்டானிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் 3 ஓவர் போட்டிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ரொம்ப முக்கியம். மேட்ச் டேனரிங் பவுலர் அப்படிங்கலாம், ஏன்னா அவர்கிட்ட யாரும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஏதோ ஒரு விக்கெட் எடுத்து தருவார், பேட்டிங்கில் ஒரு 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாட்டம், பட் பவுலிங்கில் அந்தளவுக்கு பண்ணிட்டாரு. 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, 6 ரன் அடித்தார். அண்ட் டீம் டேவிட் 64 டவுன் த ஆர்டர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், இவரும் அண்ட் மிச்சல் மார்ஸும் அந்த பேட்டிங்கை நல்லாவே பண்ணாங்க. அண்ட் ஹேரன் ஹெல்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன், 1 ஓவர் போட்டிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஷான் அபாட் அவங்களோட பிரைமரி பவுலராக இருந்தாலும் இந்த சைடு மார்க்கோ ஸ்டானிஸ் 3 போகும்போது இவர் கொஞ்சம் கம்மியாகுது, ஓவர் 2 ஓவர் போட்டு 1 விக்கெட்டும் 3 ரன்னும் அடிச்சிருக்காரு. நேத்தன் இலீஸோட ஓவர்ஸும் இந்த இடத்துல கட்டாக இருக்குது பார்க்குறோம், 2 ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கலை. அண்ட் டேன்வீர் சங்கா 4 ஓவர் போட்டு 4 விக்கெட். அண்ட் ஸ்பான்சர் ஜாங்சன் 3.3 ஓவர் போட்டு 2 விக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் டீசா ஹெண்ட்ரிக்ஸ், அதை காமிச்சாரு, ப்ரூவனும் பண்ணார் பார்த்தோம், நல்ல ஒரு 50s அடிச்சிருந்தார், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்திருந்தாலும் வடியனிவே நல்ல ஒரு ஃபார்மில் கண்டினியூ பண்ணார். நெக்ஸ்ட்டு மிச்சல் மாஸ் 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் அண்ட் 189 ரன் கட்டாயம். T20 ஃபார்மேட் அப்படிங்கும்போது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் மிச்சல் மாஸ்ட்டு. அண்ட் டபிள்யூஎஸ் சாம்சி 5 மேட்ச்சில் 8 விக்கெட் அவரும் எடுத்து கொடுத்துருக்காரு, பட் அவர் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை, இந்த ஒரு பிச் கண்டிஷனுக்கு அவர் பெருசாக பண்ண முடியல அப்படிங்கிறது கிளியராகவே பாயிண்ட் அவுட் ஆகுது. அண்ட் டேன்வீர் சேங்கா 2 மேட்ச்சில் 7 விக்கெட், லாஸ்ட் ஒன் கேமில் 4 விக்கெட் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் கேமில் 3, செகண்ட் கேமில் 4 அப்படிங்கும்போது எடுத்தார் அப்படின்னா கட்டாயம் 4 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிற மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன், இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு 4 பிளேயரை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த 4 பிளேயரும் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மிச்சல் மார்ஸ், மார்க்கோ ஸ்டானிஸ், ஏடியன் மார்க்ராம், மார்க்கோ ஜாங்சன், இவங்க 4 பேருக்குள்ளே தான் அந்த கேப்டன் இருக்கும். பட் மேக்ஸிமம் மிச்சல் மார்ஸ் அண்ட் ஸ்டானிஸ்க்கு தான் கேப்டன் இருக்கும் 90%. அதை தாண்டி அடுத்ததுனா ஏடியன் மார்க்ராம் அண்ட் மார்க்கோ ஜாங்சன் இவங்களுக்கு வைஸ் கேப்டனாக போயிருப்பீங்க. இது காமனாக எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்கி, அதாவது ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பிளேயர்ஸ் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜசஜன் பண்ணக்கூடிய, அதாவது நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா ரீசா ஹென்ரிக்ஸ் இருக்கலாம், டிம் டேவிட், டேன்வீர் சங்கா அண்ட் மேத்யூ ஷாட், ஹை ரிஸ்கி ஆப்ஷன் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர்ஸ் அப்படிங்கலாம் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம கொண்டு போகிறதுக்கு ரிஸ்கி பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின்னிங் பிளேயர், என்னடா மேட்ச் வின்னிங் பிளேயர், ஒரு ஷான் அபோட், டபிள்யூ ஜாம்சி, டெவால் பிரேவியஸ் அண்ட் டெம்பா பவுமாலாம் நீங்கள் கேட்கலாம் மேட்ச் வின்னிங் பிளேயரானு. கிளியராக சொல்கிறேன், மேட்ச் வின்னிங் பிளேயர்னா கிரிக்கெட் மேட்ச் கிடையாது, நம்ம டீமில் மேட்ச் அந்த மேட்ச்சில் வின்னிங் பிளேயர். ஏன்னா ஷான் அபோட்டை மேக்ஸிமம் பிக் பண்ண மாட்டாங்க, டபிள்யூஎஸ் சாம்சியும் சேம் அண்ட் டெவால் பிரேவியஸும் அண்ட் டெம்பா பவுமா இவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நம்ம ஸ்மால் லீக்ஸ் அண்ட் ஹெட் டு ஹெட் போகும்பொழுது மேக்ஸிமம் இவங்களை தவிர்த்து தான் எல்லோரும் டீம் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இந்த பிளேயர்ஸில் மினிமம் ஒரு 2 பிளேயர் அந்த ரிஸ்க்கை நம்ம கொண்டு போகும்பொழுது, இவங்க 2 பிளேயர்கிட்ட 1 பிளேயர்கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாலோ அல்லது 2 பிளேயரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலோ ஷோராக வின் பண்ணலாம், மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் அப்படிங்கலாம். பட் இந்த இடத்துல அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்கி பிளேயர்ஸ் தான், பட் எனிவே அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் காம்படிஷனில் நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க்கை நம்ம ஷோராக எடுக்கலாம். இப்போ டீம் அப்படிங்கிறது பார்ப்போம், ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து 11 பிளேயர்ஸ் எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி. இதில் ஃபஸ்ட்டு நான் பவுலிங்லேருந்து வந்துடுறேன். பவுலர்ஸை பொறுத்தவரை லிசார்ட் வில்லியம், கேலான் கேட்ஸி அண்ட் டேன்வீர் சங்கா 3 பவுலர் எடுத்திருக்கேன். ஆனால் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஸ்டாயினிஸ், மார்க்கோ ஜாங்சன், மிச்சல் மார்ஸை பிக் பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மாஸ் கேன் பி பவுல் அப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஓவர் எதிர்பார்க்கலாம். அவர் பவுலிங் பண்ணனா மார்க்கோ ஸ்டானிஸ் மூணு அல்லது நாலு, டேன்வீர் சங்கா நாலு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓவர்ஸ் இந்த இடத்துல கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறது ஷோராக தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் பேட்டிங் ரிசா ஹென்ரிக்ஸ், ராசி வாண்டர்டூசன், டிராவிஸ் கெட், டிம் டேவிட். இதில் நீங்கள் ரிஸ்கி பிளேயர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் கெட் தான் ரொம்ப ரிஸ்கான பிளேயர். பட் ஓப்பன் பண்ணுறாரு, டெஸ்ட் ஃபார்மேட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் நம்ம பார்த்தோம் ஆசிஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு சிக்ஸ் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது டேரெக்டாக எல்லாரோட மைண்ட்லேயும் காமனாக வரக்கூடிய விஷயம் இவர் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, இவரை எடுக்க வேணாம் அப்படின்னு. பட் இந்த இடத்துல நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன், டிராவிஸ் ஹெட்டு மேலே அந்த ரிஸ்க்கை வச்சுருக்கேன். இதில் வந்து ஏதோ ஒரு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணலாம், ஒரு ராசி வாண்டர் டூசனை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஏடியன் மார்க்ராம்க்கு நீங்கள் போயிருக்கலாம், அல்லது ஒரு டிராவிஸ் கெட்டை ட்ராப் பண்ணிட்டு மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலருக்கு போகலாம். இந்த ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துல டிராவிஸ் கெட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஐ வில் ட்ராப் டிராவிஸ் கெட்டை வச்சுட்டு டிம் டேவிட்டை ட்ராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன் சைட் பிக் பண்ணிக்குவேன். இன் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் எடுத்துக்குவேன். யாரை ட்ராப் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிம் டேவிட்டை. ஏன் சொல்கிறேன்னா டிம் டேவிட்டுக்கு ப்ரீவியஸ் கேமில் பேட்டிங் சான்ஸ் கிடச்சிச்சு, அந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆச்சு, சான்ஸ் கிடச்சிச்சு, எக்ஸ்ட்ரா பால்ஸும் அவரால் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. பட் அதே நடக்குமா ரிப்பீட் ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டாப் ஆர்டர் கொஞ்சம் ஒரு பத்து ஓவர் அல்லது ஒரு பதினஞ்சு ஓவர் பன்னெண்டு ஓவர் இப்படி விளையாண்டாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கான வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கும், பால்ஸும் கம்மியாக கிடைக்கும் போது அவர்கிட்ட வந்து ரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் வரும். அப்படிங்கும்போது ஒரு ப்ரீவியஸ் கேமில் ஒரு பிளேயருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, அந்தளவுக்கு பால் ஸ்பேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும்போது ரன்ஸ் அடித்தார். இப்போ கம்மியாக கிடைக்கும்போது ரன்ஸும் கம்மியாக தான் வரும், பர்ஃபார்மன்ஸும் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதனால லாஸ்ட் கேமில் நடந்தது இந்த கேமில் நடக்கணும் மட்டும் நினைக்காதீங்க, எப்படி வேணும்னாலும் நடக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், அண்ட் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் கெட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சு ஆஸ்திரேலியனா ஷோராக இருக்கும். அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் மான்சர் ஜாங்ஸனை பிக் பண்ணிக்குவேன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இன் ராசி வாண்டர்டூசனை வைஸ் கேப்டன் அண்ட் பிளேயராகவும் பிக் பண்ணியிருக்கேன். ராசி வாண்டர்டூசனை மேக்ஸிமம் கொஞ்சம் தவிர்க்க தான் பார்ப்பாங்க, ஒரு ஏடியன் மார்க்ராம்க்கு போயிருப்பாங்க அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல ராசி வாண்டர்டூசனை நான் எடுத்து அந்த இடத்துல அவருக்கு வைஸ் கேப்டனும் வச்சிருக்கேன். கேப்டனாக மிச்சல் மாஸ் அதை மாற்றவே வேணாம், எப்பொழுதும் அவர் இந்த இடத்துல கேப்டன் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் வைஸ் கேப்டன் இடத்துல எல்லோரும் மார்க்கோ ஸ்டானிஸ் ஒரு மார்க்கோ ஜாங்சனுக்கு போயிருப்பாங்க அல்லது ஒரு ரீசா ஹென்ரிக்ஸ்க்கு போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல நான் ராசி வாண்டர்டூஸ்க்குன்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ட்ரை பண்ண சொல்கிறேன், மற்றபடி இதை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், உங்களை எந்த ஒரு கட்டாயமும் பண்ணலை. ஆனால் இந்த ஒரு வீடியோ அண்ட் தென் இந்த ஒரு டீம் ஃபைனலான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு டீம் ஃபைனலாக சொல்ல முடியாது, ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் சில பிளேயர்ஸ் விளையாடவனும் போகலாம். அப்படிங்கும்போது கட்டாயம் ஃபைனலாக டெலிகிராமில் தான் ஃபைனல் டீம் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அதனால் மறக்காமல் டெலிகிராமில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் அடுத்த வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.